அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பைத்தானில் கண்டினியூ அப்படின்னா என்ன, பிரேக்னா என்ன. ஜென்ரலாக கண்டினியூனா என்ன, ஜென்ரல் மீனிங் தான். கண்டினியூனா தொடரணும், பிரேக்னா நிறுத்தணும், சரிங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு சொல்லித்தரேன். கண்டினியூ அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபார் லூப்னா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஃபார் லூப்பில் எதுக்கு போகிறோன்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு மறுபடியும் மறுபடியும் வேணும், ஒரே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் போகிறோம். ஸோ அதுலேயே வந்து நான் உங்களுக்கு கண்டினியூவும் பிரேக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கண்டினியூங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் லூப்புக்குள்ளார நான் என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதிக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ எனக்கு ஒரு ஃபார் லூப்புக்குள்ளார எனக்கு ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. அந்த 10 ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு வந்து ஃபார் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வந்து 5 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆனால் போதும். ஸ்பெஷல் கேஸஸில், ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேஸில் 5 ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம். இப்போ நான் மறுபடியும் வந்து அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகணும் அப்படின்னா, நான் கண்டினியூன்னு கொடுத்தேன் அப்படின்னா, எப்போல்லாம் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட்டு வரும்போது அந்த ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போயிடும். அதுதான் வந்து கண்டினியூடைய வேலை. பிரேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரேஷனையே ஸ்டாப் பண்ணிடும். எப்போ அந்த கண்டிஷன் வருதோ அப்போ வந்து டோட்டலாக அந்த லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். அதுதான் வந்து பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆப்பிள், பனானா, செரின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் ஃபார் லூப் எழுதியிருக்கேன். எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸுன்றதை ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்க நான் ரேஞ்சாக போட்டிருக்கேன். இஃப் கண்டிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்து பனானாவாக இருந்தது அப்படின்னா எனக்கு கண்டினியூ பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது பிரிண்ட்டுங்கிறது ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வந்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு கீழே இருக்கிறது, சப்போஸ் இங்கே நீங்கள் 10 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ, எப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் வருதோ, அதாவது எக்ஸுன்றது பனானாவாக வருதோ, அப்போ வந்து இந்த கண்டினியூ ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இன் ஃப்ரூட்டு, ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் வந்து வரும். அப்போ எக்ஸ் வந்து பனானாக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ இந்த வெட்டு வெளியில் வந்து நமக்கு பிரிண்ட் எக்ஸ் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகிடும். ஸோ செகண்ட் வந்து பனானா. செகண்டு இது முடிஞ்சிட்டு மறுபடியும் ஃபார் லூப்புக்குள்ள போவோம். பனானா வரும். பனானா வரும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஈக்குவல் டு பனானாவாக இருக்குது. ஸோ ட்ரூங்கிறதுனால கண்டினியூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூ வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எதையுமே வந்து ரன் பண்ணாது, அதாவது கரண்ட் ஐட்ரேஷனில் இருக்கிற இதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ இது பனானாக்கு அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகாது. மறுபடியும் அடுத்த ஐட்ரேஷன் போயிட்டு செரிங் வரும். செரி வந்து கண்டிஷன் செக் பண்ணால் அது ஃபால்ஸு. ஸோ உங்களுக்கு பிரிண்ட் எக்ஸ் வந்துச்சுன்னா செரி வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பிள் அண்டு செரியாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் இந்த ப்ரோக்ராமு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டு ஆப்பிள் அண்டு செரியாக வருது. ஸோ உங்களுக்கு கண்டினியூ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு புரிஞ்சிருக்கும். இதே ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு பிரேக் வச்சு சொல்லித்தரேன். இதே ப்ரோக்ராம் தான் இது. அந்த கண்டினியூக்கு பதிலாக பிரேக் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ இந்த பிரேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டினியூ வந்து ஐட்ரேஷன், அந்த கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுச்சு. ஆனால் இந்த பிரேக்குங்கிறது டோட்டலாக மொத்தமாக இருக்கிற ஐட்ரேஷனே வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். பிரேக்குக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஆப்பிள் மட்டும்தான் வரும். ஆப்பிளுக்கு அப்புறம் இருக்கிற பனானா சரி வராது. ஏன்னா அந்த பனானா கண்டிஷன் எப்போ வருதோ, சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் இங்கே அப்ளி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறீங்க
அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே வேண்டாம், அப்போ வந்து நம்ம பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அப்போ நீ கண்டுபிடிக்கணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கண்டினியூ வந்து எப்போனா ரெண்டு மூணு பொருள் இருக்குது மறுபடியும் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் வரும் அப்படின்ற டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் எடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வாய்ப்பாடு, தமிழில் வாய்ப்பாடு கண்டு படிச்சிருப்பீங்க, 1:2, 2:2, 4 அது மாதிரி. ஸோ அந்த வாய்ப்பாடை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்த ப்ரோக்ராம்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பாடு வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து என்ன நம்பர் வாய்ப்பாடு அப்படிங்கிறது வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கணும். அட் த சேம் டைம் எத்தனை நம்பர் வரைக்கும் கீழே பிரிண்ட் பண்ணணுங்கிறதும் யூசர் கிட்டேருந்து வாங்கணும். ஸோ இதுக்கான ப்ரோக்ராமை வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.